இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட வார்த்தைக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் நிதானித்து வாழுங்க. அப்பொழுது ஆண்டவர் தேவையான ஆலோசனை உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஓகே, இன்றைக்கி வந்து டுடே இஸ் 13th, ஆமாம் தானுங்களே, 13th July 2023, தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. அந்த பரிசுத்தத்தை குறித்து தான் பவுல் தொடர்ந்து பேசுகிறார். பாருங்கள், அது ரோமர் 11:16. For if the first fruit is holy, the lump is also holy. And if the root is holy, so are the branches. மேலும் முதன் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும். வேரானது பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு உதாரணத்தை உதாரணமாக நமக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறார். எண்ணத்தை நாம் எதை நாம் கொடுக்குறோமோ அதை வைத்து தான் அது உருவாகும். அப்போதானே இப்போ அந்த மரம் வேறு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால், அந்த வேருக்கு நல்ல சக்தியெலாம் இருந்துச்சுன்னா, அந்த வேறு ரொம்ப வலிமையாக இருந்தால் கிளைகளும் வலிமையாக பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை தானே? அதுக்கு தான் ரூட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரூட் நல்லா இருந்தால் தான் மரம் நல்லா இருக்கும்னு. தெரியாதவங்க மேலே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, மாவை உதாரணமாக காட்டுகிறார். நல்ல மாவை போடும்போது அந்த மாவெல்லாம் என்ன மாவு போட்டோமோ அந்த மாதிரி மாறிவிடும். அப்போ என்ன சொல்ல வருகிறார் அருமையானவர்? உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறாரோ அதைத்தான் நீ பிரதிபலிப்ப. உன் வாழ்க்கையில் கிறிஸ்து இருப்பானாரான், உன் வாழ்க்கையில் உன்னோடு இயேசு இருப்பாரானால் இயேசுவை பிரதிபலிப்ப. யார் உன்னோடு இருக்கிறாரோ அவரைத்தான் நீ வெளிப்படுத்துவேன். பரிசுத்த ஆவி உன்னோடு இருக்குமானால் பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியுடைய வெளிப்பாடு எல்லாரும் பார்க்க முடியும். அதே போல் வேறு ஆவி இருக்குமானால் அது நிச்சயமாக அதுவும் வெளிப்பாடும், ஜனங்களும் பார்ப்பாங்க இது வந்து வேறு ஆவி அப்படின்னு. ஆமாம் தானே? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். சில நல்ல மரம் சொல்லிக்கிட்டு கெட்ட கனியை கொடுக்குறாங்க. சிலர் கெட்ட மரமாக இருந்துக்கிட்டு நல்ல கனி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. முடியாது, இட்ஸ் நாட் பாசிபிள். உனக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிவரும். அதுதான் நீ பவுல் சொல்கிறார். ஆண்டவருடைய கிரியை அல்ல, கிருபை. ஆண்டவருடைய கிருபை உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை வெளியே வரும். அந்த கிருபை கிரியையாய் மாறும். த கிரேஸ், த கம்பேஷன் will come out as a deed, as a work. அப்போ இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதா? ஆண்டவருடைய தயவு இருக்கிறதா? ஆண்டவருடைய பலன் இருக்கிறதா? ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறதா? நீ அவரை தான் வெளிப்படுத்துவேன், அவர் தான் வெளியே வருவார். உனக்குள் யார் இருக்கிறாரோ அவர் தான் வெளிப்படுவார். அப்போ இன்றைக்கு அதனால தான் சொல்கிறாங்க அதனால தான் பார்க்குறோம் வசனம் சொல்லுகிறது, நீ ஆவியை பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகம் பெற. என்னன்னா, இன்றைக்கி அபிஷேகம் பெற்றா ஒரு பந்தாவாக நினைக்கிறாங்க. ஓ, நான் அபிஷேகம் பட்டால் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. நீ இயேசுநாதரை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுநாதருடைய வெளிப்பாடுன்னு சொன்னால் என்னது? நீ இயேசுவை போல தியாகம், இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல அக்கறை, இயேசுவை போல எல்லாமே, இயேசுவை போல நீ மாறுவ. த குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் பி இன் யோர் லைஃப். இனி நீ அவரை போல மாறுறல, அந்த குணாதிசயங்கள் உன் வாழ்க்கையில் வரும். யோசிச்சு பாருங்க, உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இருந்தால் தான் நீ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற, அல்லது ஆண்டவரோடு இருக்கிறார் என்பது பொருள். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளே நாம் வளர வேண்டும். சகோதரனே, சகோதரியே, ஒப்பு கொடு. கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. ஒரு புதிய அபிஷேகத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உன்னுடைய கிருபை அவர்களுக்குள்ளே நிறைவாக இருக்கட்டும். நீங்கள் போதுமானவராக இருங்க ஆண்டவரே.
நன்மையும் கிருபையும் அவங்க வாழ்க்கையிலே தொடரட்டும். உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ யாரை வெளிப்படுத்துகிறாய் யோசித்து பார்த்து ஒப்புக் கொடுங்க. Take care and God bless.